வெல்கம் டு கிட்ஸ் டிராயிங் அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கேசரி செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பழம்லாம் சேர்த்துக்கிடுவோம். இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுத்தோடனே நம்ம கிறிஸ்மஸ் பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பழத்தையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் முந்திரி பழத்தையும் வறுத்த இதுலேயே அந்த இதுலேயே ஒரு கப் அளவு ரவை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது கருகாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவை நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் வந்து மூன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யே ஊற்றும். இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல வறுத்து வச்சிருந்தா ரவை சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து நார்மல்லே வச்சுட்டு கட்டி விடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நம்ம கேசரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூட வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் முழுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து 1¼ கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சீனி போட்டதுனால கொஞ்சம் தண்ணியாக ஆயிருக்கு கேசரி. இதை வந்து இன்னும் ஒரு நிமிஷம் அளவு வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கேசரி ரெடி ஆயிடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிட்ஸ் டிராயிங் அண்ட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.